ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதயத்தை திருடாதே சீரியலோட நாளைக்கான கதைக்களம், அதாவது புதன்கிழமைக்கான கதைக்களத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பார்ட் ஒன் வந்து ரொம்பவே சூப்பராக, இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே ஃபன்னாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து பார்ட் ஒன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப செமையாக இருந்துச்சுங்க. ஐ திங்க் இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியே கண்டினியூ ஆனால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனில் என்ன ஆகுதுன்னா, ஐஷா குட்டி வந்து ஹோம் ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சஹானோட ஆஃபீஸ்லேருந்து பிஏ வராங்க, அதாவது கீர்த்தனா. கீர்த்தனா வந்து ஐஷா குட்டியை பார்க்குறதுக்கு வராங்க. இதை வந்து நம்மளோட சிவா வந்து பார்த்துறாரு. பார்த்தது ஆத்தாடி இவளா, இவ கண்ணில் பற்றக்கூடாதுப்பா, எப்படியாவது நம்ம தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கீர்த்தனா சிவா எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே கீர்த்தனா சிவாவை பார்த்துறாங்க. பார்த்ததும் ஏ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதும் கீர்த்தனாவும் சிவாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஐசு குட்டி ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீர்த்தனா சிவாவை பார்த்து, ஆமாம், உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, நீங்கள் அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சிவா திருத்தன்னு முழிக்கிறாரு. டக்குன்னு என்ன பண்ணிடுறான்னா, ஆமாம், உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கீர்த்தனா பார்த்து கேட்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம ஐசு குட்டி, நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு தெரியுது அப்படின்னு கீர்த்தனா பார்த்து சொல்கிறாங்க. சிவாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து ஐசு குட்டிக்கிட்ட, ஆமாம், எனக்கு எப்போ என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நீ என்ன அவங்ககிட்ட அப்படி சொன்ன அப்படின்னு கிங்கு வந்து ஐசு குட்டிக்கிட்ட கேட்குறாரு. இதுக்கடுத்த சீனில் கீர்த்தனாவும் சஹானாவும் மாடியில் உட்காந்து ஆஃபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சில வேலைகளை வந்து சஹானா வந்து கீர்த்தனாட்ட இந்தந்த வேலைகள்லாம் நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீர்த்தனா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல், நீங்கள் அந்த சிவாவை ஹையர் பண்ணிட்டீங்களா, பேசாமல் அவரை கூட நீங்கள் உங்களுக்கு பாடி கார்டாக வச்சுக்கலாமே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சஹானா ரொம்பவே கோவப்பட்டு அவங்கள திட்டிட்டு, நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இதனால் ரொம்பவே கோபமான கீர்த்தனா படியிலேருந்து இறங்கி வரும்போது சஹானா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இறங்கி வராங்க. அப்போ சிவாவும் ஐசு குட்டியும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கீழே. இதை பார்த்த கீர்த்தனா, நானும் உங்கள் கூட விளாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஓகே சொல்லலை, ஆனால் கீர்த்தனா அடம் பிடிக்கிறாங்க. அதனால் ஐசு குட்டியும் சிவா கூட இவங்களும் விளாட போயிட்டாங்க. இப்போ மூணு பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீர்த்தனா கையில் மாட்டாமல் சிவா வந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. சவுண்டை கேட்டுட்டு மேலேருந்து சஹானா, என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்கா அப்படின்னு மேலேருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தோன்னா இவங்க எல்லாம் விளாட்றத பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே கீழே இறங்கி வராங்க. ஆனால் சிவாவும் நம்மளோட பேக்லேயே போயிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்காரு. சஹானா இருக்கிறத பார்க்கவே இல்லை. பேக்லேயே போய்கிட்டு இருக்கும் போது சிவா சஹானா மேலே இடித்து விழுந்துடுறாங்க. ஆனால் அவர் வந்து தாங்கி பிடிச்சிருவார். ரெண்டு பேத்துக்கு அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஐலாக்கு தான், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், அந்த சாங் தான் ஞாபகம் வரும். அந்த இடத்துல செம்மையாக இருந்துச்சு. இதுக்கடுத்த சீன் வந்து சிவ பூஜையில் வந்து கரடி நுழைஞ்ச மாதிரி, ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஐலாக்கில் இருக்கும் போது கரெக்டாக கீர்த்தனை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, சிவாவோட ஷோல்டரில் கையை வச்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உடனே சஹானா வந்து அப்படியே அவங்கள கீர்த்தனை பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. நம்ம சிவாவையும் சஹானா விட்டு வைப்பாங்களா, அவருக்கு ஒரு முறை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, சஹானாவோட அம்மாட்டையும் அப்பாட்டையும் வேதவழி வந்து, உங்களோட பொண்ணு வந்து சந்தோஷமாக தான் இருக்கா, ஆனால் நீங்கள் உங்களோட பையனை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதவழி ரெண்டு பேர்த்திட்டையும் பேசுகிறாங்க. இந்த சீன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கையில, இதுக்கடுத்து வந்து சிவா வந்து ஐசு குட்டிக்கு தற்காப்பு கலையை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கீர்த்தனா பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் கீர்த்தனாவோட ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு, அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தனாக்கு ஒரு கால் வருது. அந்த காலை வந்து அட்டன் பண்ணி அவங்க பேசும்போது, சஹானாக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து ஃபோனில் சொல்கிறாங்க. இதை வந்து கீர்த்தனா வந்து சஹானாட்ட தெரிவிக்கிறாங்க. இதனால் வந்து சஹானா வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க, ஒரே சிரிச்ச முகமாக இருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்ட் ஒன் எபிசோடு முடிஞ்சிருக்கு. பார்ட் டூ இதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குங்க. பார்ட் டூவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே தெத்திருடாத சீரியலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.